எங்களது கோரிக்கையை நிறைவேற்று. என் பேரு ஆர் சரவண தேவர், முக்குளத்து புலிகள் கட்சியோட நிறுவன தலைவர். இப்ப இந்த தேர்தல் காலமா இருக்கு. எங்களோட கோரிக்கைகளை நாங்க இந்த நேரத்துல எந்த அரசு வந்தாலும் இல்ல மத்திய அரசுக்கும் எங்களோட டிமாண்ட வைக்கிறோம். எங்களோட கோரிக்கைகள் வந்து இது வந்து நீண்ட நாள் கோரிக்கைகள். எங்களை வந்து முக்குளத்தோர தேவரன்னு அறிவிச்சு அதுக்கு அரசாணை வெளியிட்டு புது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நாங்க எத்தனை சதவீதம் முக்குளத்தோர் இருக்கோமோ எங்களை தேவரன் அறிவிச்சு எங்களுக்கான இடஒதுக்கீடுகளை அரசுகள் வழங்கணும். இது நீண்ட நாள் கோரிக்கைகள். அப்புறம் சீர்மரபினர், அது வந்து டிஎன்டி அவங்க வந்து தொடர்ச்சி ஒரு 30 வருஷ போராட்டத்துல இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு எந்தவித பதிலும் வந்து அரசு இது வரைக்கும் கொடுக்கல. மற்ற சமுதாயங்களுக்கு ஒரு விஷயங்களை பண்றப்ப எங்க சமுதாயத்தை வந்து இந்த அரசுகள் வந்து புறந்தள்ளுற மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம். இந்த கோரிக்கையை வந்து அது வந்து எல்லாமே டிஎன்டினா சீர்மரபினர்ல வந்து 68 பேர் இருந்தாங்க. இப்ப ஒரு 30 பேர் கூட்டி 90 பேர் ஆக்கி அதுக்கு ஒரு 7% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நியாயமற்ற செயல். ஜனநாட்டுல இந்த மாரி வந்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்கு. இதை வந்து அரசுகள் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே கண்ணாடத்தோட எல்லா ஜாதிகளும் பார்க்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல வந்து மதுரை விமான நிலையம்னா அது வந்து தொடர்ச்சியா நாங்கள் ஒரு 30 வருஷ கோரிக்கைகள் தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கையை மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சூட்டணும் அப்படின்ட்டு இந்த கட்சிகளுக்கு இப்ப நாங்க அந்த கோரிக்கை வைக்கிறோம். அதே போல தஞ்சை ஆசிய கண்டத்தை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழன சிலையை அந்த சிலை வந்து அந்த கோயில் அவர் கட்ட கோயில்ல ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. அந்த கோயில் வளாகத்துக்குள்ள அவரோட சிலையை வைக்கணும். இப்போ மன்னர்களோட இப்போ மற்ற மாநிலங்களில் உள்ள மன்னர்களோட பெருமைகளை இது பண்ணுறப்ப நம்ம மன்னனோட பெருமைகளை வந்து நம்ம நிலைநாட்டணும்னா அவரோட அந்த வளாகத்துக்குள்ளே இருந்தால் தான் அவரோட புகழ் பரவுங்கிறது எங்களோட கோரிக்கை. அதையும் வந்து அரசுகள் வந்து பார்த்துக்க எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றணும். அதே போல் வந்து மாமன்னர் மருது பாண்டிய சிலைகள் வந்து சிவகங்கையில் நாட்டை இது அமைக்கணும்னு கேட்டிருந்தோம். அது வந்து அடிக்கல் நாட்டதும் அப்படியே இருக்குது. அதை வந்து அரசு துரிதப்படுத்தி சீக்கிரம் அவங்களோட சிலைகளை வந்து அங்கே அமைக்கணும். அதே போல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் பிசிஆர் ஆக்டை வந்து இப்போ சுத்தமாக ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. இது வந்து முக்கிய சமுதாயம் மட்டும் இல்லை, அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அனைத்தும் பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து அந்த பிசிஆர் ஆக்டை ரத்து செய்யணும். அதே போல வந்து விவசாயிகளையும் பாதிக்கும் எந்த திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் வந்து கொண்டு வரக்கூடாது. அவங்களோட விவசாயிகளோட கோரிக்கை இப்போ 100 நாள் 100 நாள் வந்து டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகளை கவனமாக மத்திய அரசு கவனம் எடுத்து அவங்களோட கோரிக்கையை ஏற்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. அதே போல வந்து முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் புலித்தவரோட சிலையை வந்து சென்னை மெரினாவில் வைக்கணும்னு கேட்குறோம். அதே போல வந்து வீரமங்கை வேலுநாச்சியார், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீர பெண்மணி அப்படின்னா இந்தியாவில் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் தான். அப்போ ஒரு பெண்கள் பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அவங்களோட சிலையை வந்து மெரினாவில் வச்சா
இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு ஒரு வீரத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும்னு நம்புறோம். அதே போல புலித்தோட சிலையும் வேலுநாச்சியரோட சிலையும், ஏன்னா இங்க வந்து சென்னையில எல்லாரோட சிலையும் இருக்கு, நம்மளுக்கு பேர் தெரியாத சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில முதல் சுதந்திர போராட்ட மாவீர புலித்தோட சிலையை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன இது இருக்கிறது இல்லை, அந்த கோரிக்கை வைக்கிறோம். அதே போல வேலுநாச்சியரோட சிலையும் அங்க அமைக்கணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அடுத்து வந்து சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி ஐஎன்ஏ உருவாக்கி தியாகமா வாழ்ந்து தியாகமா மறைஞ்ச எங்க நான் முன்னோடியா எடுத்துட்டு போற நேதாஜிய அவரோட பிறந்த நாளை வந்து, ஏன்னா இறந்த நாளை தான் இது வரைக்கும் தீர்மானிக்க முடியல, பிறந்த நாளையாவது அவர் அரசு விடுமுறை கொடுங்க. இப்ப காந்தி ஜெயந்திக்கு அரசு விடுமுறை கொடுக்குறப்பாரு, நேதாஜி பிறந்த நாளைக்கு அரசு விடுமுறை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு தான், ஒண்ணுக்கு ஒண்ணு இவரை மட்டும் மறையடிக்கிறாங்க, இது தவறான ஒரு விஷயம். அதனால அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும், அவர் பிறந்த நாளை அரசு விழாவை அறிவிக்கணும். அதே போல வந்து தேர்தலுக்கு ஒரு மாத காலம் தான் இருக்குது, உங்களோட நிலைப்பாடு என்ன? எங்களோட நிலைப்பாடு வந்து இந்த கோரிக்கைகளை நாங்க வந்து வைக்கிறோம். இது வந்து எந்த அரசு எந்த கட்சிகள் பிரதான கட்சிகள் இந்த கோரிக்கைகளை வந்து செய்தி சாய்ச்சி நாங்கள் பண்ணி தரோம் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இந்த முக்குளத்து சமுதாயம் முக்குளத்துக்குரிய கட்சி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த முக்குளத்து சமுதாயத்து வாயிலாக தான் நான் கேட்டுக்கிறேன். இதை அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எங்களை வந்து முக்குளத்து சமுதாயத்தை மறையடிக்கணும் நினைக்கிற கட்சிகளை வந்து ஒழிச்செடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. போயிட்டு தான் இருக்காங்க எங்க சமுதாயம் வாழ்ற இடங்கள்ல. இப்ப நாங்க வைக்கிற கோரிக்கைகளை நாங்க வந்து பரிசீலனை பண்றோம், நாங்க வந்து வந்தா நாங்க அதை வந்து கொண்டு வரோம் சொல்றவங்களுக்கு தான் எங்க ஆதரவு. நான் வந்து இந்த எம்எல்ஏ சீட்டுக்கு இதுக்கெல்லாம் போய் நிக்கிறதுக்கு இல்ல சார். இப்ப எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ சீட்டு பின்னாடி துவங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இங்க நிக்கிறோம்னா எங்களுக்கு வந்து கோரிக்கை நிறைவேற்றணும். நாங்க வந்து அந்த சீட்டு வாங்குறதுக்கோ அதுக்காக எங்களோட பசங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு படிப்பு இதுல வந்து இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லாததுனாலதான் நாங்க வந்து பின்தங்கி போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடுகளை அவங்க வழங்குறவங்களுக்கு எங்களோட ஆதரவு உண்டு. இதுல வந்து நான் வந்து எனக்கு சீட்டு கொடுங்கலாம் அப்படிலாம் கேட்கல, எங்களோட ஆதரவு எங்க அப்படி ஒரு கட்சி நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எங்க ஆதரவு இருக்கு. ஒட்டுமொத்தமாக முக்குள சமுதாயம் ஆதரவு உண்டுங்கிறேன். இருக்கோமோ அந்த அடிப்படையில குடுங்கிற நான் வந்து இப்படி அப்படி எல்லாம் ஒரு குத்து மதிப்பெல்லாம் கேட்க கூடாதுங்கிறது என்னோட கருத்து. வன்னியருக்கு வந்து 10% உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் கேக்குறீங்க? அப்படின்னா நாங்க வந்து 25% கேட்போம். அப்படின்னா 25% கேட்போம். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க எம்பிசில தான் இருக்காங்க. இது வந்து சீர்பரப்பினருக்குன்னு ஒதுக்கின 20%, இது வந்து ஒட்டுமொத்தமா உள்ள சமுதாயத்து கிடையாது. ஒன்லி சீர்பரப்பினருக்கு மட்டும் 20% வந்து மத்தியில அந்த ஆய்வு பண்ணி வந்ததை வந்து இடையில வழிமறைச்சு புரிஞ்சுற மாதிரி ஒரு செயல் தான். அதுக்கு இந்த அரசு ஒத்து போறது கண்டிக்கத்தக்கதுங்கிறானா. ஆனா 10 வருடத்துக்கு